அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது லாஸ்ட் செஷன், மார்னிங் டே கன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் செஷன். இப்ப ஜாஸ்தி நான் வந்து பேசல, டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐயாவை நான் பேச அழைக்கிறேன். வாங்க ஐயா, கன்ஃபர்மேஷனை பத்தி விளக்கி சொல்லுங்க. அதாவது எல்லாருமே நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க, நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நானும் உங்களுக்கு சொல்லிட போறேன். அவ்வளவுதான். ஏன்னா இது வரைக்கும் நாம வந்து என்னெல்லாம் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் என்னென்ன ஆங்கிள் எல்லாம் பார்க்க முடியுமோ அத்தனை ஆங்கிளையும் பார்த்தாச்சு. இவ்வளவுதான், இன்னும் முடிச்சுக்கிடுங்க, வேற ஒன்றும் வேலையே இல்லை. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்ற மாதிரி தான் இது ஃபைனல் செஷன். இப்போ நாம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஞானம் என்றால் என்ன, இதை யாராவது ஒரு ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரெண்டு பேர் மட்டும், யாராவது ரெண்டு பேர். ஞானம் என்றால் என்ன, ஒரு டெஃபினேஷன், வாட் இஸ் என்லைட்மெண்ட், யாராவது ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்க. நீங்க சார்ட்ல போட்டாலும் கூட போதும். இந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணவங்களா இருக்கட்டும், முன்னாடி ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணவங்களா வேணாம். பாலாஜி, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. என்னுடைய புரிதல், இங்க வர்றதுக்கு முன்னாடி மனம் ஒரு குரங்கு, அது ஏதாவது ஒரு கண்டிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதை ஏதாவது பண்ணணும். கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் செட் தான் இஸ் வாட் யூ இஸ் ஒரு டிரைவ் பண்ணணும் லைஃப் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தேன் நான். அதுதான் வந்து என்லைட்டன்மெண்ட்க்கு ஒரு பாத்து நினைச்சிட்டு இருந்தேன் நான். பட் இங்க வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கு. என்னன்னா, உன் மைண்ட் மனசு குரங்குதான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வாட்டுக்கு போறத விட்டுடு. ஸோ சிந்தனையே நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த திங்கிங் போர்ஷன்ல தான் அது உனக்கு என்ன பிடிச்ச மாதிரி, எப்படி உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி நீ மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த புரிதல் தான் வந்து ஒரு ஞானங்கிறத நான் தெரிஞ்சிருக்கேங்க ஐயா. சரி, ஓகே. வெளியில உனக்கு ஏற்படுற பிரச்சனை, உள்ள ஏற்பட்ட பிரச்சனைக்கு வெளியில ஏதாவது பண்ணிக்க, நடினி அமைதியா இரு, எல்லாம் தன்ன போல சரியாகும் அப்படிங்கறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அறிவின் தெளிவே அப்படின்னு ஒருத்தர் பதில் கொடுத்திருக்காங்க. உமா அவங்க லேடிஸ் கோட்டால வந்திருக்காங்க. சரி ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம்மா. எனக்கு என்ன, இந்த ரெண்டு நாள்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பாடி இதுல வாலண்டரி இன்வாலண்டரின்னு இருக்கு, மைண்டும் அந்த மாதிரி அகம் புறம்னு இருக்கு. அகத்துல வந்து நம்ம வி ஹாவ் டு ஜஸ்ட் லெட் இட் ஃப்ளோ. புறம் தட் இஸ் அவுட் சைடு வேர்ல்டு பொறுத்த வரையில we have to take action by thinking. சரி, இத தான் நான் புரிஞ்சிக்கேன். சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம கேள்வி அனுப்பாட்டிடலாம். என்னமா கேட்க, என்னமா கேள்வி கேட்க போறது, நான் தான் கேட்க போன வழியே, நீங்க கேள்வி கேட்கப்படாது, நான் தான் கேள்வி கேட்க போறேன். இப்போ இந்த இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, புறத்தை நம்ம இப்போ விட்டுடலாம். புறத்தங்கிறது எப்படி எப்படியோ இதுக்கு எவ்வளவோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணலாம், எப்படி செய்யலாம், என்னங்கிறதெல்லாம் பல விதமான திட்டங்கள், அதை நம்ம வந்து தடுக்கவே இல்லை. ஞானங்கிறதெல்லாம் அகத்தை பொறுத்தளவு அவ்வளவுதான். ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம், என்லைட்டன்மெண்ட் எல்லாமே அகம் சார்ந்தது. அகத்துல நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்றோம். ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும், ஒரு முடிவு எடுத்துடணும். இங்க ஒரு வேலையும் இல்லை, இன்னிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னா, அப்படி எடுக்கிற முடிவுக்கு பேரு ஞானம். இப்ப இந்த எல்லா ஞானிகளுமே இதே மாதிரிதான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம புத்தரை நாம பார்த்தோம், அவங்களுக்கு ஒன்றும் பண்ண தோணலைங்கிற நிலையில, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கீழே போட்ட நிலையில அந்த இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர்
அவர் ஒரு கேரளா சாமின்னு சொல்லுவாங்க, நான் அவர் நேரில் பார்த்தது இல்லை, யங்ஸ்டர் தான். அவர் என்ன பண்ணியிருக்கிறார் சொன்னால், பிராணாயாமம் பண்ணனான்னு சொல்லி சொன்னால் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அது யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தண்ணி இல்லாத ஒரு பாலடைஞ்ச கிணறு, அந்த கிணத்துக்குள்ள ஒரு 2 வருஷம் உட்காந்து பிராணாயாமம் பண்ணியிருக்கிறார். பண்ணுனா ஒன்றும் கிடைக்கல. எதையுமே எந்த முயற்சி பண்ணாலும் சில அனுபவங்கள் கிடைக்கும், பட் இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த ஞானம் கிடைக்கும். அன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு கிணத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படியே ரிஷிகேஷ் அங்கங்கெல்லாம் போய் யார் இல்லாமல் பார்க்குறாரு, என்ன இல்லாமல் கேட்குறாரு, எதுவுமே அவருக்கு வேலைக்கு ஆகலை. அப்போ ஒரு முடிவு எடுத்துடுறாரு, ஏன்னா நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம அடைய வேண்டியது ஞானம், 2 வருஷம் கடும்பாடு பட்டுட்டோம், இப்போ யாரும் இல்லாமல் கேட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் நமக்கு கிடைக்கல. நாம் அப்படி இப்படி உயிர் வாழ்கிறதோட, ஞானம் அடையாமல் உயிர் வாழ்கிறதோட, சும்மா உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன அடைய போகிறோம், ஞானம் கிடைச்சா வாழ்க்கை, ஞானம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையே. அந்த ஞானமும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்படி இதோட இப்படியே ஏமாற்றத்தோடு வாழ்கிறதோட நம்ம என்ன பண்ணோம்னே தெரில, ஏமாற்றத்தோடு வாழ்கிறதோட செத்து போயிடுவோமே இன்னும் சொல்லி முடிஞ்சு ஒரு மலையினுடைய நல்ல வெயில் அதில் அப்படியே படுத்துடுறார். இப்படியே படுத்து செத்தே போயிடுவான்னு சொல்லி முடிச்சிடுற. அப்போ அந்த நிலையில அவருக்கு ஒரு மனமாற்றம் கிடைக்குது. அந்த மாற்றத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா ஒன்று ஒன்றும் வேண்டான்ட்டு சொல்லும் பொழுது மனசே வேண்டான்ட்டு விட முடியாது, மனசு அதுவாக இயங்கும். அது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், மனசை ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ முயற்சி பண்ணியிருக்கிறார். பிரச்சனையான பகுதியே மனசு தான். இந்த மனசை டிசைன் பண்ணி நல்லா வச்சுக்கிடலாங்கிறது தான் எல்லா பயிற்சி முயற்சிகளும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் அந்த மனசு வந்து அதுவாக இயங்குறத அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்ச உடனே ஒரு என்ன ஒரு வித்தியாசமாக இயங்குதான்னு சொல்லி கண்டுபிடிச்சு, நான் தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு சொல்லி டெக்ளேர் பண்ணிடுறார். ஆனால் என்னன்னு சொன்னால், அப்புறம் அடுத்தவங்களுக்கு எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னுட்டு அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அடைஞ்சேங்கிறத சொல்ல தரல. ஏன்னா எல்லாமே அவர் அடைஞ்சிட்டார் கரெக்டாக, உங்க எல்லாம் அதுவாக இயங்குற ஒரு மன ஒரு இயக்கம் வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, அது அதுவாக இயங்குது. ஆனால் அதை அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ண முடியல. அவர் என்ன அடுத்தவங்களுக்கு சொன்னார்ன்னு சொன்னால், நான் 2 வருஷம் கணத்துக்கள் உட்காந்து பிராணாயம் பண்ணதுனுடைய விளைவாகத்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு சொல்லி அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு பிராணாயாமத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். இப்போ அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, எதை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரில. பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு நிலையில் அவங்கள அப்படியே கைவிட்டுறாங்க, அவங்களோட முயற்சியெல்லாம் கைவிட்ட நிலையில். ஏன்னா அவங்களோட ஒரே முயற்சி ஞானம் அடையிறது தான். ஒரு உலக முயற்சியில் ஒரு வேலையை செஞ்சேன் வேலை கைவிட்டேங்கிறது இல்லை, ஞானத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க. அது கைவிட்ட நிலையில அது தானா நிகழுது. அப்போ அந்த மனம் மாற்றங்கள் தானா நிகழுது. ஆனா இதுல வந்து அடுத்தவங்க அவங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கோ அடுத்தவங்களுக்கும் அதே இதை வந்து அது ஒரு சயின்ஸ் ஆக்கி, இப்ப ஐயா நம்ம ஆனந்தையா ஒரு சயின்ஸ் ஆக்கி சொன்னாங்க, அந்த மாதிரி சயின்ஸ் ஆக்கி சொன்னாங்கன்னு சொன்னா யாருக்கு வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிடலாம். இப்போ அவங்களுக்கு அதனுடைய சயின்ஸ் அதனுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்க வந்து எப்படி இல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் என்னச்சுன்னா, நிறைய எத்தனையோ விதமான மாஸ்டர்ஸ் எத்தனையோ விதமான போதனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அது நமக்கு அந்த தெளிவை கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரிதான் நம்ம ஒரு அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கிள் ஏதோ ஒன்று படித்தேன் தற்செயலா. பொதுவாக அவருடைய இது, நான் எனக்கு அவர் என்னெல்லாம் பேசுறாரு, ரெண்டு உபதேசங்கள்லாம் என்னங்கிறதெல்லாம் நான் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சதில்லை. தற்செயலாக ஏதோ ஒரு அவருடைய ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறத அதில் தெரிவிச்சிருந்தார். இப்போ எல்லாருமே தான் அவரும் ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட பாடங்கள் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு, என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்போ அவரும் இந்த பிராணாயாமங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பிராணாயாமம் பண்ணதுனால அவருக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வந்ததுன்னு சொல்கிறாரு. அவரே சொல்கிறார், பிராணாயாமத்துக்கும் கவிதை எழுத ஆற்றலுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கே தெரியாது, ஆனால் பிராணாயாமம் பண்ணதுனால எனக்கு அப்படி ஒரு ஆற்றல் கூட வந்ததுன்னுட்டு சொல்லி சொல்கிறார்.
அப்படி அவர் என்னெல்லாமோ அனுபவங்கள் நிறைய மிஸ்டிக்கலான சில அனுபவங்கள்லாம் கூட கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஞானம் கிடைக்கல. அப்போ அந்த ஞானம் கிடைக்கலன்னுட்டு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. பண்ணப்படிய பண்ணன முயற்சியை திருப்பி திருப்பி பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு ஏற்படலை. அதனால பேசாம ஒன்றும் பண்ணாம சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே பண்ணாம உட்காந்துருக்கிறார். ஒரு வருஷம் கழிச்சு அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அப்ப என்ன மாற்றம் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா அவர் எந்த முயற்சியுமே பண்ணல, ஆனா ஒரு மாற்றம் ஏற்பட்டு. அப்போ அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய குருநாதர் தான் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமா நமக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரா சொல்லி நினைச்சு அவர்கிட்ட போய் கேட்கிறார். இப்படி எனக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, ஒரு வருஷம் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, உள்ள நீங்க தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமா எனக்கு இதை கொடுத்தீங்களா சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவருக்கு என்ன ஏற்பட்டிருக்குங்கிறத விசாரிக்கிறாரு. அப்போ இவர் தனக்கு ஏற்பட்டதெல்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு அந்த குருநாதர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப நீ அடைஞ்ச நிலையை நானே என்ன அடையல, அந்த நிலையை தேடிதான் நானும் இன்னும் பாடுபட்டுட்டு இருக்கிறேன். ஆனா நீ நான் அடையாத ஒரு பெரிய உன்னதமான நிலையை நீனே அடைஞ்சிருக்கா. இது நான் என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எப்படிப்பா கொடுக்க முடியும், ஏன்னா நானே அந்த நிலையை தேடிதான் நானே அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி அவரும் கைவிட்டுறாரு. அப்போ இவரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு சொல்லி அப்படி முடிச்சிடுறாரு. அதனுடைய சயின்ஸ் அவருக்கு தெரியல. பிறகு பிற்காலத்தில் அவர் உபதேசங்கள் எப்படிலாம் இருந்தது என்ன மாதிரிலாம் பண்ணுதுன்னு எனக்கு அது ஒரு ஐடியா இல்லை. நான் அந்த ஒரு தற்செயலாக ஒன்று தான் படித்தேன். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்த ஒரே ஒரு விஷயத்த தான் தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே ஒன்றும் செய்கிறக்க ஒன்றும் இல்லைங்கும் போது இந்த மனதினுடைய இயக்கம் அதுவாக போகுது. ஆனால் அதை வந்து அவங்க அடைஞ்சதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் சம்மந்தம் இல்லாததுனால அதை அவங்களை பின்பற்றினவங்க எல்லாமே கடைசி வரைக்கும் ஒரு ஃபாலோவர்ஸாக தான் இருக்கிறாங்களுடைய, யாருமே அந்த இதை தெரிய வேண்டியது தெரியாமல் தான் இருக்கிறாங்க. சுற்றி சுற்றி வர்ற ஒரு இதே ஒன்று பயிற்சி முயற்சிகள் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த ஞானிகளையே ஒரு கடவுளாக நினச்சி வணங்குற மாதிரி அப்படித்தான் ஒரு தோற்றம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், மொத்தத்தில் நம்மளை கைவிடறனாலங்கிற மாதிரி ஒரு நல்லா ஏற்படும். எல்லா ஞானிகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஞானிகள் எத்தனையோ இருப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருடைய லைஃப்லேயுமே இப்படி ஒரு கடைசியான ஒரு ஜங்ஷனில் வந்து ஒரு கையேறு நிலைங்கிற மாதிரி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஒன்றும் செய்யறதுக்கு முடியல, எனக்கு எதுவுமே தெரியலங்கிற மாதிரி கைவிட்ட நிலையில் அது தானாக நிகழுது. இப்போ அதை நம்ம வந்து ஒரு ஒரு சயின்ஸாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், யார் வேணாலும் அந்த நிலைக்கு போயிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையான நிலை, அது வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத். அது ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத்து, ஒரு யார் வேணாலும் தரிசிக்கக்கூடிய ஒரு ஒரு அம்சம் அது. இது வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக்கலாக எதையோ ஒன்று செஞ்சு எதையோ அடைகிறதுங்கிறது கிடையாது. ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிற ஒன்றே ஆமாம் இப்படி தான் இயங்குதுன்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய வேலை வெளியில் இருக்கு. செய்ய வேண்டிய வேலைக்கு நீங்கள் முயற்சி பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணலாம். இது ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நாம் எல்லாருமே இந்த முகாமில் நம்ம ஏ டு செட் எல்லாமே எல்லா ஆங்கிளையும் நம்ம பார்த்து, இந்த அகத்தில் ஒரு பகுதி தானாக இயங்குது, அந்த தானாக இயங்குகிற பகுதியில் தான் நம்ம ஞானம் லிபரேஷன் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கும் பொழுது அதை முடிச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத அதுவாக தானே இயங்கிட்டு இருக்கோம். அதுவாக இயங்குகிற இடத்துல நமக்கு என்ன வேலை, நீ முடிச்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அது அதுவாகவே இயங்கிட்டு இருக்கும். அப்போ அது அதுவாக இயங்கிட்டு இருக்கும் பொழுது அதுவே நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து ஆமாம் அப்படிதான்ட்டு சொல்லி நாம் முடிச்சுக்கிடணும் அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் பழையபடி இப்படி வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்னுட்டு கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக இவ்வளோதான்னு சொல்லி முடிச்சிட வேண்டிய வேலை தான். செய்கிறதுக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிறது புறத்தில் செய்யலாம். நீங்கள் என்னென்ன செய்யணுமோ, நீங்கள் நல்லா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கலாம், எல்லாருமே நல்லா இருக்கலாம், யாருக்கெல்லாம் செய்யணுமோ உதவிகள் பண்ணணுமோ அல்லது நீங்களே இன்னும் டெவலப் ஆகணுமோ உலகத்தையே டெவலப் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகளோ அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு வேலை இருக்கு. அது வாட் இஸ் நெக்ஸ்ட்னு கேட்டு போயிட்டே இருக்கலாம். அகத்தை பொறுத்தல இவ்வளவுதான், அங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு வேலையுமே இல்லை. அது அதுவா ஏங்கிறது தான் கரெக்ட். நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா ஆன்மீகத்தோட முடிஞ்சு போயிருது. நம்ம அப்படி தெரிஞ்சுக்கிட்ட முடிச்சுக்கிடுறதுக்கு பேரு நம்ம ஞானம்னு சொல்றோம். இப்போ இதுல நிறைய அவருக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுது. இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறதையும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால்,
ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு டோட்டல் ஓவரால் ஐடியா கிடைக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் முதல் முதல்ல என்னை திருவண்ணாமலையில் சந்திச்சார், பிறகு சென்னையிலையும் சந்திச்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப ஒன்றும் அதிகமாக கேள்வி கேட்கல, சைலண்ட் வாட்சராக தான் அதிகமாக உட்காந்துருப்பாரு இருப்பார். அப்போ சென்னையில் இருக்கும்போது ஒரு நாள் அவர் என்னை என்கிட்ட கேட்டார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், இங்கே ஒரே நிறையவராக இருக்கிறாங்க, எப்போ வந்தாலும் உங்கள் பக்கத்தில் ஆட்களாக இருக்கிறாங்க, தனிமையாக பேசுறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். சரி தனியாக வாங்கலேன்னு சொல்லி அவருக்கு ஒரு டைம் கொடுத்து, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைமில் வேறு யாரும் வர வேண்டாங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த அப்பாயிண்டட் டைமில் அவரும் கரெக்டாக வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட என்ன விஷயம் என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னால், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ எனக்கு என்னன்னு புரியல, உங்களை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் எது சம்மந்தமாக கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ பொதுவாக என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தோன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சு வச்சு வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியில்லை. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அக முரண்பாடு இல்லாமல் நீங்களே உங்களுக்கு நீங்களே போராடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாமே ஓகே தான். நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருக்கிறீங்களா கேட்டேன். ஆமாம், எனக்கு நானே முரண்படாமல் தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவங்க சொல்லிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ பொதுவாக கேட்குறீங்க, நீங்கள் என்னைப்பட்ட மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னால், எனக்கு அப்படியெல்லாம் சக்திகளெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க அல்லது உங்களுடைய கேள்வி என்னங்கிறத அனுசரித்து பதில் சொல்கிற அளவுக்கு தான் நமக்கு ஆற்றல் இருக்குது. வேற உங்களை அமானுஷியமாக உங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ணுற அளவுலாம் எனக்கு ஒன்றும் ஆற்றல் இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, அல்லது இப்போ இதுதான் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டிங்கன்னு முடிவு பண்ணிடுங்க நீ சொல்லி அவருக்கு ஜெனரலாக சொன்னேன். அவரும் ஜெனரலாக அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். இருந்துட்டு அவர் நான் வேற ஒன்றும் அவர் கேட்ட மாதிரி தெரில. அப்போ நீங்களே உங்களுக்கு திருப்தி நல்லா நீங்கள் தெரிஞ்சதெல்லாம் நாளைக்குள்ளதான்ட்டு முடிச்சு திருப்தியாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடலாம்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நானும் சென்னை தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி பார்க்குறேன், ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களை சுற்றி கூட நிறையா பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, ஆனால் என்னை சுற்றி யாருமே வரலைங்கிற மாதிரி இடையில பேசிக்கிட்டார். அப்போ எனக்கு அவர் கடைசி போகிற வரைக்கும் அவர் என்ன கேள்வி எதிர்பார்த்து என்ன ஆன்சரை எதிர்பார்த்து என்கிட்ட வந்தாருங்கிறத எனக்கு அசஸ் பண்ணவே முடியலை. அவர் கேட்க இருந்தாலும் அவர் அவராகவே வேற நம்ம பேசுகிறத வச்சு அவராகவே ஏதாவது டைரெக்டாக கேள்வி கேட்பாரா, நம்ம டைரெக்டாக பதில் சொல்லலாமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தான்னு சொன்னால், அந்த செஷன் முடிகிற வரைக்கும் அவர்கிட்ட நான் பேசியிருக்கிற டைம் முடிகிற வரைக்கும் அவர் என்ன எது எதிர்பார்த்து வந்தாருங்கிறத என்னால் அசஸ் பண்ணவே முடியலை. அவர் அப்படியே பேசி முடிச்சுட்டு, சரி இன்னொரு நாள் பார்ப்போன்னு சொல்லி போயிட்டார். அப்போ அவர் போன பிறகும் எனக்கு வந்து அவர் என்னதை எதிர்பார்த்து வந்தார், எதை எதிர்பார்த்து வந்தாருன்னுட்டு சொல்லி ஒரு கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அவர் பேச்சோட பேச்சா என்ன பேசினான்னு சொன்னால், உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் என்ன நான் சொல்கிறதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். என்ன இப்போ இதில் ஏன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆரம்ப காலங்களில் நாங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்கள் தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ராமகம்சனர் வந்து ஒன்று சொல்லுவார், அதாவது ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் அது வந்து தேனீக்களெல்லாம் வா நல்லே என்கிட்ட வான்னு சொல்லலாம் வேண்டியது இல்லை. மலர் மலர்ந்தோன்னே
ஈக்களும் வந்து முடிஞ்சு கூடியும் அதே மாதிரி வந்து ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா அது உலகத்துக்கு தானா தெரிஞ்சிடும், பக்தர்கள் எல்லாம் அந்த ஞானிகளை சுத்தி கூட்டம் கூடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு. அப்போ இந்த தேடுதல் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்தது, அதாவது நம்ம ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா சுத்தி ஒரு பெரிய கூடிரும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது. இப்ப மாதிரிதான் நான் ஒரு நண்பரை தேடி அதாவது முயற்சி பண்றதுனால என்ன பல வருஷமா இப்ப தேடினதுனால நிறைய நண்பர்களும் நிறைய அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கூடி ஒரு ஒரு தடவைலாம் நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு 60-70 சேர்ந்து போனோம். அந்த அளவுக்கு ஒரு 70 பேர் கூட பல அவரோட நண்பர்கள்லாம் வந்துட்டேன். அப்ப எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு வகையில நாங்க இந்த ஆன்மீக தேடல ஈடுபட்டுருக்கோம். ஒரு கட்டத்துல வந்து நான் ஞான தெளிவடைந்து விட்டேன் சொல்லி நம்ம நண்பர்களுக்கு அதை தெரிவிச்சேன். ஏன்னா அவங்களுக்கும் அது பலம் பரட்டுமேன்னு சொல்லி அதனை எல்லாரும் அப்படியே சிதறி ஓடிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஞானங்கிறது வந்து ஏதோ ஒரு எட்டா கனிங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கு. அந்த இது வந்து இது ஒரு ஒரு சாதாரண விஷயமா நீங்க ஞானம் அடைய முடியுமில்ல, நானே என்னையுமே அவங்க நான் ஞானங்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிடவே முடியாது. அப்ப அது ஒரு ஏதோ ஒண்ணு அவங்களுடைய இது வந்து அவங்க ஒரு ஏதோ ஒண்ணு இடிக்குது. புத்தரும் நீங்களும் ஒருத்தர் வா, ரமணரும் நீங்களும் ஒருத்தரா, ராமகிருஷ்ண பரமஸ்வரன் நீங்களும் ஒருத்தரா, அது எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம், இவ்வளவு சாதாரண விஷயமாங்கிற மாதிரி ஞானத்தை அப்படி சொல்ல முடியுமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் என்னன்னு சொன்னா யாருமே யாருமே ஞானிங்கிற ஒரு டெர்மினாலஜியை வந்து நம்ம பேசிக்கிடுறோங்கிறதுக்காக அடுத்தவங்கிட்ட போய் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்னு எல்லாம் சொன்னோம்னா அது ஒரு நயப்புக்குரிய ஒரு விஷயம் ஆயிடும். இப்போ அந்த நண்பர்கிட்டையுமே அந்த நண்பர் வந்தது வந்து இப்படித்தான் அவர் வந்து அவரு எதிர்பார்ப்பு அவருக்கு என்னன்னு சொன்னா நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்க என்னை சுத்தி ஒருத்தருமே கூடலையேங்கிற மாதிரி அவரு அவருடைய ஆதங்கம் இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணிச்சது. அப்புறம் நாங்கள் மந்த்லி மேகசீன்ல ஒரு ஆர்டிக்கல் கூட அதை அந்த அனுபவத்தை இது பண்ணி மேகசீன்ல கூட எழுதியிருந்தேன். அந்த அந்த அன்பரும் இதை படிச்சு பார்த்துட்டு ஆமா இது இந்த எதிர்பார்ப்புல தான் வந்தேங்கிற மாதிரி கூட அவரு பதில் சொல்லியிருந்தார். அப்போ உண்மையில என்னன்னு சொன்னா இந்த ஞானங்கிறது வந்து பெரிய பிரபல்யத்தை ஏற்படுத்திடுமாங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்டது நம்ம வாழ்க்கையை. ஏன்னா இது வந்து ஒரு சயின்ஸ், ஒரு மிஸ்டிக்கலா ஒண்ணுன்னு சொன்னா உங்களை பார்த்து ஒரு பெரிய கூட்டம் கூடிரும். ஆனா நிறைய பேர் என்ன சொன்னா புரியாம பேசினதுனால அவர் என்னைக்காவது சொல்றதுல புரிஞ்சுக்கிடுமா புரிஞ்சுக்கிடுமான்னு சொல்லி நிறைய கூட்டம் சேர்ந்துடும். அப்படித்தான் நிறைய ஞானிகளை சுத்தி அப்படிதான் கூடியிருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது கடைசி வரைக்குமே அவருக்கு மட்டும்தான் புரியும் மொழியும் அடுத்தவங்களுக்கு புரியாது. ஏதோ புரிஞ்சும் புரியாமலும் அறகுறையா இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த அறகுறையா புரிஞ்சவங்க தான் அவளை சுத்தி கூடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கிடுமா புரிஞ்சுக்கிடுமேன்னு சொல்லி கூடிட்டு அப்படித்தான் பெரிய கூட்டங்கள்னு ஞானிகளை சுத்தி கூடியிருக்குது ஒழிய உண்மையா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் அவங்களுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போயிடும். அவங்க என்ன வேலைக்கு போனோமோ அந்த வேலைக்கு போயிடும். ஏன்னா இது வந்து ஞானியா இருக்கிறது ஒரு கூட்டம் சேர்க்கறதுங்கிறதெல்லாம் அது இயற்கையா வந்தா உண்டு வரலனாலும் வராம கூட இருக்கும், அது ஒண்ணும் ஒரு மேட்டர் இல்லை. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஞானங்கிறது ஒரு எளிமையான விஷயம். இந்த எளிமையானதுங்கிறதுனால நம்ம சரியாவது இது எளிப்பன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கஷ்டமானது என்ன இருக்கு? நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொன்னா கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் முழிக்கணும், எவ்வளவு நேரம் பாடுபடணும் ங்கிற மாதிரி ஒரு விடாமுயற்சியால எவ்வளவு காலம் பாடுபடணும் என்னங்கிறதெல்லாம் காலங்காலமா செய்ய வேண்டியிருக்கும். எவ்வளவு நாள் டைம் எடுக்கும் என்னங்கிறதெல்லாம் நீங்க ஷெட்யூல் பண்ணி திட்டம் போடணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுறதுதான். செய்யறதுக்கு ஏதாவது இருக்குன்னு புரியறது வேற, செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு புரியறது வேற. செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டது ஒரே வினாடியில முடிஞ்சு போயிரு. இப்போ சிலவங்க வந்து இங்க வந்து புரிஞ்சவங்களுமே இது ஒரு இதனுடைய எளிமையே சிலவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுது. நம்ம இவ்வளவு எளிமையா இருந்துச்சுன்னா இது ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பான இதுதான் இதா விஷயமா இருக்குமா? ரமணர் அடைஞ்சதும் புத்தர் சொன்னதும் புத்தர் அடைஞ்ச நிலையும் நாம் அடைஞ்சதும் ஒன்னா சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு. இப்ப இதே மாதிரிதான் அந்த ஒரு யோக வாசிஷ்டத்துல ஒரு ஒரு சிந்தாமணி கல்லுன்னு சொல்லி அதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு வரும். அந்த சிந்தாமணி கல் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா
நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அந்த சிந்தாமணிக்கு கல்லுக்கு உண்டு. அது உங்கள்கிட்ட வந்ததுன்னு சொன்னால் அது பெரிய பிளஸ்ஸிங்ஸ். அது அதனால அந்த சித்தாமணி கல்லை அடைகிறது ஒரு பெரிய, ஆனால் அது யாருக்கும் கிடைக்காது, ரொம்ப அரிதான ஒன்று நீட்டு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அப்போ ஒருத்தர் வந்து இந்த சிந்தாமணி கல்லை அடைஞ்சா போதுமே, நம்ம என்னெல்லாமோ அடையணும்னு சொல்லி கடும்பாடுபட்டு உலகத்தில் அந்த முயற்சி இந்த முயற்சி பண்ணுறதோட சிந்தாமணி கல்லை மட்டும் அடைஞ்சா போதுமே, எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டியெல்லாம் கிடைச்சிக்கிடுமே நினைச்சு சிந்தாமணி கல்லை தேடி போறாரு. அப்போ அவருக்கு என்ன சொல்லுங்கன்னா, சிந்தாமணி கல்லெல்லாம் வந்து சாதாரணமாக கிடைக்காதப்பா, இது உனக்கு நீ வாழ்நாள் முழுசும் தேடி கூட தான் அடைய வேண்டியிருக்கும், இது எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. சரி, இருந்தாலும் உன்னுடைய முயற்சியை நான் குறை சொல்லலை, நீ முயற்சி பண்ணி தளரா முயற்சியோட நீ பாடுபட்டு அதை அடைஞ்சிக்கன்னு சொல்லி வழிகாட்டுறாங்க. இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சொல்லி இந்த தேடி போகிறவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு சரி எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அதை அடையாமல் விடுறதில்லைன்னு சொல்லி விடாமுயற்சியோட போய் தேடி போகிறாரு. போனான்னா அரை மணி நேரத்தில் அந்த கல்ல அவர் கிடச்சிருது. அப்போ அவருக்கு பார்த்தா சிந்தாமணி கல்ல தானே தோணுது. பட் இருந்தாலும் அவருக்கு என்ன டவுட்டுன்னு சொன்னால், அரை நம்ம வாழ்நாள் முழுசும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று வந்து அரை மணி நேரத்தில் கிடைச்சிதுன்னு சொன்னால் இப்போ இது அந்த கல்லாம் இருக்காதோ இன்னும் ஒரு டவுட் வந்துடுது. வேற இதை வச்சுக்கிட்டு நாம் ஏமாந்து வீடு திரும்பிடக்கூடாதுன்னு நினச்சி அதை தூக்கி தரப்போட்டு வேற இன்னொரு சிந்தாமணி கல்லை தேடி கிளம்பிடுறாரு. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஞானம் வந்து ஒரு எளிமையாக இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால சிலவங்க இதை தவற விடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால உண்மையிலே ஒரு எளிமையா இருந்தாலும் இதுதான் உன்னதமான விஷயம் இதுதான். ஏன்னா சொல்ல சொன்னா அவங்களுக்கு அதனுடைய அருமை வந்து கடும்பாடுபட்டு கடும்பாடுபட்டு முட்டி மோதி இதெல்லாம் வந்தவங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னு சொன்னா, ஏன்னா அவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய முட்டி மோதலாம் மோதி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு பிறகு இதுக்கு மேல தேடுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லைன்னு நிலையில இது கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க இப்போ வேற எங்கேயும் போகிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு, இப்போ என்னை பொறுத்தளவுன்னு சொன்னால் 40 வருஷம் படுங்கள கடும்பாடுபட்டு எங்கேயோ முட்டி மோதி என்னெல்லாமோ பண்ணி பார்த்து வேற என்னென்னலாம் அடைய முடியுமோ அத்தனையும் அடைஞ்சு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இதனுடைய வேல்யூ நமக்கு தருது. இப்போ நம்ம வந்து அந்த சிந்தாமணிக்கு எல்லாமே வந்து ஒரு மலையை வந்து 7 சுற்றி சுற்றின பிறகு கிடச்சிருந்துன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு சாட்டிஸ்ஃபை இருப்பார். ஸ்டார்ட் பண்ண முதல் ஸ்டெப் எடுத்துக்கும் போது இதை கிடைச்சிருக்கும் போது அவருக்கு அதனுடைய வேல்யூ தெரியாமல் போயிடுது. அதனால உண்மையிலே என்னன்னு ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம்தான், ஒரு இயற்கையான ஒன்று விஷயம்தான். ஏன்னா நம்ம இதை முயற்சி பண்ணி அடையிறதுக்குன்னு சொன்னால் கடும்பாடுபடணும். இன்னும் முயற்சிக்கு இங்கே ஸ்கோப்பே இல்லை, நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டா போதும். முயற்சியை கம்ப்ளீட்டாக விட்டு அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, தெரியுது எதுவுமே ஒன்றும் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எந்த வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டியதுதான். அந்த முடிவுக்கு வர்றதாங்க செய்ய வேண்டிய ஒன்று. இப்போ நாம நம்ம ஞானம்னு நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஏல விற்பனை ஆக்ஷன் சேலை பற்றி நம்ம பார்த்தோம். ஆக்ஷன் சேலில் நம்ம ஒரு பொருளை நம்ம ஏலத்தில் எடுத்து வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அந்த பொருள் ஓடலை, ஒரு காரோ அல்லது எதோ ஒன்று வாங்கிட்டு வரோம், அது வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அது வேலை செய்ய மாட்டாங்க. திருப்பி கொண்டு வந்து கொடுத்து, ஐயா இது சரியில்லை எனக்கு, இதை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு பொருளை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஏல நிபந்தனைகள் அப்படி கிடையாது. அந்த ஆக்ஷன் சேலுடைய சட்ட திட்டங்கள் இல்லாமல் வேறு. நாங்கள் இதை வந்து இதனுடைய குறை நிறைகளோடு தான் உங்களுக்கு விற்பனை பண்ணியிருக்கிறோம். அது வேணும்னா நீங்கள் எடுத்துருக்கலாம், வேண்டாமல் விட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு, அந்த சேல் கம்ப்ளீட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவோக் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்கோப்பே கிடையாது. இதுதான் ஆக்ஷன் சேலினுடைய விதிமுறைகள். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சேல் பண்ணுறது வந்து வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸோடு தான், அதனுடைய குறை நிறைகளோடு உங்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த குறை நிறைகளை ஏற்றுக்கிட்டு தான் நீங்களும் வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் இதை நீங்கள் தான் எடுத்துக்கிடணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி நம்மகிட்ட தந்துடுவாங்க. இப்போ இப்போ நம்ம ஞானமும் எப்படி நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு எத்தனையோ விதமான உங்கள் இயல்பில் மோசமான இயல்புகள் இருக்கலாம், நல்ல இயல்புகள் இருக்கலாம், நல்ல விதமான அனுபவங்கள் வரலாம், மோசமான அனுபவங்கள் வரலாம். வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் தான் நம்ம வந்து நீங்கள் உங்களை ஞானின்னு டெக்ளேர் பண்ணுறோம். என்னுடைய மனசில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்க, மோசமான உணர்ச்சிகள்லாம் எனக்கு இருந்துகிட்டு இருக்க, நீங்களும் ஞானி தான் நீ சொல்லி நாங்கள் டெக்ளேர் பண்ணுறோம்.
என்ன சொல்லி சொன்னா இங்க வந்து உங்களுக்கு சேவை கொண்டுமே இல்லை. நீங்க அந்த எந்த மோசமான இயல்பா இருந்தாலும் நீங்க அதை சரி பண்ண நினைச்சா சரி ஆகவே ஆகாது. மோசமான இயல்பு உண்மைதான் இருக்கு, அது நீங்க முயற்சி பண்ணி சரி பண்ணவே முடியாது. அப்படியே ஏதாவது ஒண்ணு சரி பண்ணாலும் வேற ஒரு வகையில் ஒரு டிஃபெக்ட் இருக்கும். இந்த டிஃபெக்ட் போயிரு, இன்னொரு டிஃபெக்ட் வரும். இந்த டிஃபெக்ட் ஒரு டிஃபெக்ட்ல இருந்து இன்னொரு டிஃபெக்ட் போகும். அது வந்து அது எண்ட்லெஸ் கேம். அது நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா மோசமான இயல்புன்னு நினைச்சது கூட அது தானாவே சரியாயிரு, எல்லாமே சரியாயிரு. அதனால அதை வந்து ஆட்டோ ப்ராசஸ்ல விட்டுறோம், அவ்வளவு. அது அதுவா செயல்படுற மாதிரி விட்டுறோம். இதுல நமக்கு ஒன்றும் அங்க எந்த வேலையுமே கிடையாது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து இப்படித்தாங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல அம்சத்துல தான் இருக்கணும்ங்கிற இதே கிடையாது அங்க. அது மோசமான அம்சத்தோட சேர்த்து உங்களை வந்து நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க ஞானி தானிட்டு நம்ம முடிச்சிடணும். அதனால உங்களுடைய அனுபவங்களை பத்தியோ உங்களுடைய இயல்புகளை பத்தியோ நம்ம க்வெஸ்டினே பண்றது இல்லை. வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் உங்களை ஞானி டெக்ளேர் பண்ணிடுறோம். அந்த டெக்ளரேஷனை நீங்களும் மனப்பூர்வமா ஏற்றுட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஞானி அவ்வளவு. நாங்க சொல்றோம், நீங்களும் ஏற்றுக்கிடுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க பல விதமான பயிற்சி முயற்சிகள் பண்ணி முட்டி மோதி மண்டையை உடைஞ்சி அதுக்கப்புறம் நீங்க அதை இந்த முடிவுக்கு வரலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் மலையில படுத்து கிடந்தாருன்னு சொன்னா என்ன சாதனை பண்ணிட்டு போய் மலையில போய் படுத்து கிடந்தாரு? என்னால ஒண்ணும் முடியாது, எங்க அங்கெல்லாம் மோதி பார்த்துட்டே முடியாதுன்னு சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கை விட்டுற அதே மாதிரி இப்ப அரவிந்தர் வந்து என்னெல்லாமோ பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி ஒரு வருஷம் சும்மா உட்காந்தாருனா ஏன் உட்காந்தாருன்னு சொன்னா என்ன பண்ணே தெரியல. அப்படியே உட்காந்து போது அந்த மனோ இயக்கம் அதுவா இயங்குச்சு. அப்படி இயங்கும் பொழுது நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்காக ஒரே நாள்ல நீங்க வந்து அந்த மனோ இயல்பு எல்லாம் மாறிடுமான்னா அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது என்ன, அது வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்குள்ள சில ஸ்டோர் ஹவுஸ்ல சில இதுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மெல்ல மெல்ல சீராகும். இப்ப ஞானம்னுட்டு நீங்க புரிஞ்சுக்கிடுறதுக்கும் உங்க மனது வந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா மாறுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்க ஞானின்னு சொல்லி டெக்ளேர் பண்ணணும்னு சொன்னா ஒரு காலமும் அந்த நிலை ஏற்படவே ஏற்படாது. இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் சென்னையில உள்ளவர் தான். அவர் வந்து ஒரு நாள் போன் பண்ணார், ஐயா உங்க இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா நானே ஒரு குழந்தையா மாறின மாதிரி ஆயிட்டுது. ஒரு 5 வயசு குழந்தை எப்படி ஒரு ஃப்ரீயா இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கேன், ஒரு குழந்தை தன்மையாவே இருக்கிறேன். இதுதான் ஞானமா? ஞானம் அடைஞ்சா இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டேன். ஆமா இப்படித்தான் இருக்கும். பிறகு அவர் ஒரு வாரம் கழிச்சு போய் எப்படி போன் பண்ணார், ஐயா அந்த குழந்தை தன்மை மாதிரி இருந்தது அந்த நிலைமெல்லாம் என்னை விட்டு போயிட்டுத, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா கேட்டார். அப்போ இல்லையா, இது வந்து நீங்க அன்னைக்கு நீங்க கேட்கும் பொழுது எனக்கு தெரியும் இது கொஞ்ச நாள்ல போயிடும்னு தெரியும். அந்த நேரத்தில் இதை போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அது நீங்களாவே வருவீங்கன்னு தெரியும். அதனால நீங்கள் உங்கள் கேள்வி எதிர்பார்த்தா நான் உட்கார்ந்துருக்குறேன், அதனால அது அப்படி தான் போயிடும், அது ஒரு மேட்டர் இல்லாது. அதே மாதிரி எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, நல்ல அனுபவமாக இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும், மோசமான அனுபவமாக இருந்தாலும் போயிடும். அது ஒரு சமநிலையில் உங்களுக்கு நீங்கள் வந்துடுவீங்க, அது உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும், காலப்போக்கில் எல்லாமே சரியாயிரும் சொன்ன பிறகு அவர் நார்மல் ஆகிட்டார். பிறகு அவரே கொஞ்ச நாள் கழிச்சு நான் நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்குத, பழையபடி எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குத சொல்லி கேட்டார். அப்போ நீங்கள் இடையில வேற ஏதாவது நூல்களை ஏதாவது படிச்சிங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம், இந்த ஓசோ நூல்களை கொஞ்சம் படித்தேன், அதனால எனக்கு கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி அதை படித்தனால எனக்கு இப்படி ஆகுன்னு நினைக்கல, இருந்தாலும் படித்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி இந்த மாதிரி ஆயிட்டு. அப்புறம் இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால் இப்போ சில நேரங்கள் என்ன சொன்னால் நாம் வந்து எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லும் பொழுது சிலவங்க வந்து ஏதோ ஒரு பரிமாணத்தில் சிலதெல்லாம் நாட் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அப்போ எங்கே ஒரு இடத்துல நம்ம ஏதோ சீரக்கு ஏதோ இருக்குங்கிற மாதிரி ஆயிரும். அப்படின்னா இப்படி நமக்கு நாமளே, அதனால நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, எதுவுமே வேண்டாங்கிறதுல ஒரே முடிவா வந்துருங்க.
தானாவே சரியாயிரும். நீ சொல்லி சொன்ன பிறகு அவரு நார்மல் ஆயிட்டாரு. இப்ப அவர் எப்ப பார்த்தாலும் அவர் ஒரு புன்முறுவலோட தான் இருப்பாரு. அவரு அவரெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிறகு அவர் யாருன்னு பிற சொல்றேன். இப்ப அதே மாதிரிதான் இன்னொருத்தர். அவரு எப்படின்னு சொல்லி சொன்னா அவரு கோயில்பட்டியில் உள்ளவர். அவரு என்ன அவருடைய அனுபவத்தை சொன்னாருன்னு சொன்னா, ஐயா உங்க இத நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகமே ஒன்னான மாதிரி ஆயிட்டுது. யாரை பார்த்தாலும் என்னை பார்த்த மாதிரிதான் இருக்கு. இப்ப இன்னைக்கு காலையில நான் என்னுடைய பைக்கை தொடச்சிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்கா மாறிட்டேன். இப்ப ஞானம் அடைஞ்சா அப்படித்தான் இருக்குமா ஐயா சொல்லி கேட்டாரு. ஆமா ஞானம் அடைஞ்சா அப்படித்தான் இருக்கும் ஐயா சொல்லி அவர்கிட்ட சொல்லியாச்சு. அப்புறம் இதே மாதிரிதான் அவரும் ஒரு வாரம் கழிச்சு போல இப்படி ஃபோன் பண்ணாரு. ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதே, இப்ப ஞானம் போயிட்டுதா, பழைய எப்படி நான் வேற ஏதாவது பண்ணணுமாரு. இல்லையா இதெல்லாம் அனுபவங்கள், அனுபவங்கள் எப்படி இல்லாம வரும். ஏன்னா அவங்க மனசு வந்து ஒரு நல்ல நிலைக்கு போனதுனால இப்படி மனோ லயங்கள் ஏற்பட்டு சில நல்ல மாதிரி அனுபவங்கள், ஒரு ரசிக்கக்கூடிய சில அனுபவங்கள் கூட ஏற்படும். அப்போ நீங்க அதெல்லாம் கொண்டு நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது போயிடத்தான் செய்யும். நீங்க முதல் நாள் கேட்கும் போது எனக்கு தெரியும் அன்னைக்கே உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொன்ன பிறகு. அப்புறம் அவரு சரியாயிட்டாரு. இப்ப அதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம இதையுமே புரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒன்று சாதாரண விஷயம்தான். இது வந்து உங்களுக்கு விளங்கிட்டது, விளங்கினதுக்கு அப்புறம் இது ஒன்றும் பெரிய அளவுல ஒன்று நீங்க ஒரு இதான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா நீங்க நல்லா படித்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன இருந்தாலும் அது எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுலாம் அப்படி ஒரு நினைவுல இருந்த மாதிரி தெரியலையே, அட எப்பவுமே அதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கணுமாங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். 10 வருஷமாக நம்ம அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறோம். அங்கே இருந்து தான் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், இங்கே எங்கள் அம்மா போகிறோம், போயிட்டு அங்கேயே வரோம், அங்கேயே இருக்கிறோம். இப்படி 10 வருஷம் ஓடி இருக்கு. 11வது வருஷம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம குழந்தை பெரிய பிள்ளை இதாகிருது, அதனால் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கட்டுமேனு சொல்லி பக்கத்து தெருவில் இன்னொரு வீடை பார்த்து குடியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டோம், வேற இன்னொரு பக்கத்து தெருவுக்கு வந்துட்டோம். ஒரு வாரம் இருக்கும். ஒரு நாள் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு வரோம். நம்மளை அறியாமலே அந்த பழைய வீட்டு வாசலில் கொண்டு பைக் என்ன போட்டோம். ஏன்னா 10 வருஷமாக நம்ம அங்கங்கே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பழக்கத்தில் நம்மளை அறியாமலே அந்த பைக்கு கொண்டு பழைய வீட்டு வாசலில் நிற்கிறோம். இப்போ ஏன் நமக்கு என்ன இது நமக்கு தெரியலையா, நம்ம வந்து புதுசாக ஒரு வீடை எடுத்து வாடகைக்கு போயிட்டோங்கிறதெல்லாம் நமக்கு மறந்து போச்சா தெரியலையா, பழைய வீட்டுக்கு ஏன் போக வேண்டிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அப்படியே ஒரு ஹேபிட் நமக்குள்ளே இருந்திருக்கு. அந்த ஹேபிட் மூலமாக நம்மளே அறியாமலே, ஆனால் அந்த பைக் வந்து நிப்பாட்டோன்னே தெரிஞ்சிடும், அடடா இங்கே வந்துட்டோமேனே தெரிஞ்சு. இதுக்காக நம்ம வந்து நான் வந்து பழைய வீட்டுக்கு போக மாட்டேன் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம புரிஞ்சது புரிஞ்சாச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து அது நம்ம சிஸ்டத்தோட சேர்ந்துக்கிடும், அது ஒரு மேட்டரே இல்லை. எப்போ தேவையோ அப்போ அது நமக்கு உதவி பண்ணும். பட் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு கான்ட்ராவாக ஏதாவது ஒன்று நம்ம போட்டு, இப்போ நமக்கு ஒன்றும் இங்கே செய்கிறதுக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம், செய்கிறதுக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி வேற எதையாவது ஒரு ஃபிலாசபியில் போய் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் தான் பழையபடி முதல்ல இருந்து கேம் ஆரம்பிக்க வேண்டியது. இல்லைன்னு சொல்லி சொன்னா, நீங்க புதுசா எதுக்கு அதுக்கு கான்ட்ராவா எதையாவது ஒண்ணு நீங்க ஒண்ணுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு சொன்னா, நீங்க ஒரு தடவை புரிஞ்சா புரிஞ்சதுதான். இப்ப அதனாலதான் நான் அவங்க என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க இந்த இதை முடிச்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு 6 மாசத்துக்கு வேற ஏதாவது கான்செப்டுகள் எல்லாம் போய் நீங்க அதை போய் எவல்வேட் பண்ண வேண்டாம். பிறகு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு அவ்வளவுதானே புரிஞ்சதுக்கு பிறகு நீங்க எந்த பிலாசபியும் படிக்கலாம், யாருடைய இதையும் படிக்கலாம், எல்லாமே கனெக்ட் ஆகும். எல்லாமே ஒரே விஷயத்துல தான் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அப்போ இது ஒன்றும் ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கே இதாயிரும்,
உங்களுக்கு இப்ப இப்ப அது வரைக்கும் என்னன்னு சொன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு இந்த உணர்ச்சி வருது அந்த உணர்ச்சி வருது அந்த உணர்ச்சி இன்னும் அப்படியே தானே இருக்குதுங்கிற மாதிரி எல்லாம் க்வெஸ்சன் பண்ண மாட்டோம். இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் ஒப்பீனியன் நம்ம ஷேர் பண்ணும் பொழுது நம்ம முகாமிலே கூட ஒருத்தர் அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும் பொழுது அவங்க ஒருத்தர் சொன்னார், எனக்கு முன்னால ஏற்கனவே கோபங்கள்லாம் வரும், இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு கோபம் வரத்தான் செய்யுது. அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, இப்ப ஞானிக்கும் கோபம் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு சொல்லி சொன்னா, சில நேரங்கள்ல ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நம்முடைய இயல்புல இருக்கிற தன்மைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷன் வரும். இப்ப இது வந்து நம்ம வரக்கூடிய எமோஷனை வச்சு நம்ம என்லைட்டன்மெண்ட் டிசைன் பண்ண முடியாது, என்லைட்டன்மெண்ட் வந்து அசஸ் பண்ண முடியாது. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்லைட்டன்மெண்ட்ங்கிறது அங்க ஒண்ணு ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுதான், நல்ல அனுபவங்கள் கிடைச்சது, என்ஜாயபிளான அனுபவம் கிடைச்சான்னு சொன்னா நான் ஞானம் கிடைச்சிட்டது, இந்த மாதிரி கோபமோ தாபமோ வந்துட்டுனா ஞானம் போயிட்டுதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஞானங்கிறது என்னன்னு சொன்னா, அங்க நமக்கு ஒன்றும் வேலை இல்லைங்கிறது தான். அப்படி வேலை இல்லைன்னே முடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டாவே மாறி, அப்ப லிபரேட்டட் மைண்டா மாறும் பொழுது அந்த லிபரேட்டட் மைண்ட் தான் நமக்கு உண்மையிலேயே முக்கியமே ஒழிய ஞானங்கிறது அதுக்கு ஒரு படி தான். ஞானங்கிறது எண்டு கிடையாது, லிபரேஷன் தான் முக்கியமானது. அந்த லிபரேஷனுக்கு இந்த ஞானம் தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த லிபரேஷன் வந்து அது தான் இப்போ உண்மையிலே வந்து லிபரேஷனுங்கிறது வந்ததெல்லாம் மறைகிறதுக்கு பிறகு தான் லிபரேஷன். அது எப்பவுமே அப்படிதான் இயற்கையில இருந்துகிட்டே இருக்கு. அந்த இயற்கையான செயலுக்கு நாம உறுதுணையா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்துகிடுறோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து நம்ம ஞானமே நம்ம சொல்றோம். இப்போ இதுல சிலவங்களுக்கு இந்த அமானுஷ்யமான சில இதுகள்ல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். இந்த அமானுஷ்யங்கள்லாம் வந்து நம்மளை வந்து மைக்கு போடக்கூடிய சில அம்சம் அது. ஆனால் அந்த அமானுஷ்யங்கள்ல யாரும் மாட்டிடக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் மதுரையில் நான் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவருடைய அனுபவங்களை சொன்னார். நான் வந்து என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணி நிறைய சித்துக்கள் எல்லாம் கையில் வச்சுருந்தேன், அந்த சித்துக்களை பயன்படுத்தி யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ நன்மைகள்லாம் பண்ணேன், ஆனால் அதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக தான் மாறிட்டுது. நான் இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி மக்களுக்கு சாப்பாடு போடுறது கூட எனக்கு போதிய வசதி இல்லாமல் நான் வந்து அவங்களும் பசி பட்டினியாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு இதை வந்து இந்த சக்தியில் வச்சு சிலதுகளெல்லாம் பண்ண முடியாது. சிலதுகள் பண்ண முடிஞ்சது கூட நமக்கு ஒரு சாபக்கேடாக கூட மாறிடும். அதனால் அந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் மேலே சிலவங்க இந்த ஞானத்தையும் அமானுஷ்யமான ஆற்றல்களையும் இணைச்சி சிலவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி சிலவங்க இருக்கிறாங்க. அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்களுக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் நம்ம அமானுஷ்யமான ஆற்றல்கள் சக்திகள் மேலே எங்களுக்கு எப்பவுமே ஆர்வம் இருந்ததில்லை. காரணம்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு வந்து வழிகாட்டினது வந்து ராமகிருஷ்ண பரமசுடைய நூல்கள் தான். அப்போ அவர் எப்பவுமே இந்த சக்திகள் சித்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பழிச்சு சொல்லுவார். அவர் அதை கேட்டு கேட்டு எங்களுக்கும் அது மேலே ஆர்வம் இல்லாமல் போச்சு. அதனால இது வந்து அதை நம்ம எந்த வகையிலையுமே ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து இந்த தெளிவே வந்து நமக்கு வந்து ஒரு லிபரேஷன்ல மனசு செயல்பட்டுதுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை முழுசுமே ஒரு நல்ல அம்சமா இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், நம்ம வாழ்க்கையினுடைய உயர்வு தாழ்வுமே புறச்செயல்களை பொறுத்துதான் இருக்கு. நீங்க புறத்துல எப்படி வாழ்றீங்களோ அந்த வாழ்க்கைய சம்மந்தப்பட்டுதான் உயர்வு தாழ்வு எல்லாமே இருக்கு. அதுக்கு இது உறுதுணையாவே இருக்கும். நீங்க என்ன செய்யறீங்களோ அது நல்லா செய்யணும், ஒரு எளிமையான முறையில நல்ல ஒரு இனிமையா ஒரு ஈடுபாட்டோட நீங்க செய்யலாம். அப்போ உங்களுக்கு புறச்செயல்களை நல்லா செய்யறதுக்கு இது உதவி பண்ணும். இப்போ இந்த புறச்செயல்கள் நம்ம ஏற்கனவே கூட முதல்ல அந்த அகம்புறம்ங்கிறதுல பார்த்தோம். புறத்தை சிலவங்கெல்லாம் அந்த காலத்து அணுகுமுறையில் புறத்தையே புற வாழ்க்கையே புறக்கணிக்கிறதுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. சன்னியாசம் அடைகிறது, துறவரம் அடைகிறதுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இந்த துறவரங்கிறதே வந்து நம்ம அகத்தளவில் அகத்தளவில் தான் வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நம்ம போயிடணும். நம்ம இது வந்து இந்த பின்னோக்கி போகிறதுங்கிற மாதிரி அதை நம்ம இது பண்ணுற மாதிரி இல்லாதபடி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து அகத்தை தான் நம்ம திறக்கணும் ஒழிய புறத்தை திறந்து புற வாழ்க்கையை திறக்கணுங்கிறதெல்லாம் உண்மையான ஒரு ஆன்மீகமே கிடையாது. அது உலகியல்னு எடுத்துதாலும் சரி ஆன்மீகம் எடுத்தாலும் சரி அது வந்து ஒரு ஒரு இயற்கைக்கு விரோதமானது. இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த ஆன்மீகங்கிறதே ஆன்மீகத்தில் ஞானம் லிபரேஷனுங்கிறதே வந்து ரொம்ப அரிதாக கிடைச்சதுனால யாருக்கோ ஒருத்தர் கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால
அது அவங்களெல்லாம் எப்படி பாடுபட்டுருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உலகத்தை புறக்கணிச்சு தான் இந்த மாதிரி இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால அப்படி தான் இப்போ என்னை பொறுத்தளவுலையுமே நானுமே என்னென்னு சொன்னால் அந்த உலகியல் தொழில்கள் இதுகளெல்லாம் கூட கொஞ்சம் புறக்கணிச்ச நிலையில தான் ஆன்மீகத்துக்கு அதிகமாக பாடுபட்டுருந்தோம். அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக எனர்ஜி செலவு பண்ணது ஆர்வத்தை செலவு பண்ணதெல்லாம் ஆன்மீகம் தான். உலகியல் வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சி தான் வச்சுருந்தோம். இப்போ அது வந்து அது நம்ம புரிஞ்சதுக்கு பிறகுதான் அது அந்த அணுகுமுறையே தவறுங்கிறது புரிஞ்சுது. அதனால நம்ம புற உலகம்தான் கரெக்டானது, அகத்தை பொறுத்த அளவில் நம்ம அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்ம கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால் என்ன செயல்படணுங்கிறத நம்ம கவனம் இருக்கணும். இந்த அகத்தை பொறுத்த அளவில் கம்ப்ளீட்டாக எது வந்தாலும் அதை நம்ம விட்டுட்டு நம்ம அந்த பக்கம் நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடணும். இப்போ நாம் கடைசியாக நாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோமாங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மூணு கேள்வி வழக்கமாக கேட்குற கேள்வி தான். அதில் ஏற்கனவே இந்த முகாம்களில் அட்டன் பண்ணவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், மற்றவங்க வந்து பதில் சொல்லுங்கள். இதை நீங்கள் வந்து ஷார்ட்டில் போட்டாலும் சரி, நீங்கள் நேரில் சொன்னாலும் சரி, எல்லாரும் சொல்லணும்னே அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருமே அதுக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு பேர் நீங்கள் சாட்டில் போட்டாலும் போதும். ஒரு குருநாதர், ஒரு சிஷ்யர், அந்த குருங்கிறவர் ஒரு ஞானி. அப்போ அவர்கிட்ட ஞான பாடம் கேட்கறதுக்காக அந்த சிஷ்யர் வர்றாரு. அவர் அந்த சிஷ்யரும் அந்த அந்த குருநாதர்கிட்ட பாடத்தை படித்து இவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, இவரும் ஞானம் அடைஞ்சிருக்கிறார். இப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நீ தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, எது தெரியணுமோ அது தெரிஞ்சாச்சு, நீ ஞானி தான், நானும் ஞானி தான். என்னமோ தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்கிட்டருந்து என்ன புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிட போகிறா, அவ்வளோதானே, முடிஞ்சிடலாம், முடிஞ்சு வச்சு, என்னமோ நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு தசையாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த குருநாதர் வடக்கு நோக்கி போறாரு, அந்த சிஷ்யர் தெற்கு நோக்கி போறாரு. இப்போ அவங்க போற வழியில என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த குருநாதர் போற வழியில நிறைய பிரச்சனைகள், அங்க ஏதோ ஒரு கலவரம், போற இடங்கள்லாம் அந்த கலவரம் இந்த கலவரம்னு ஏதோ கலவரம் இருக்கிறதுனால எந்த நிமிஷத்துல என்ன ஆபத்து ஏற்படுமோன்னுட்டு சொல்லி பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவருக்கு சரியா சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கல, ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல, ஏதாவது ஆபத்து மேலே வந்து விழுந்துருமோ, யாராவது தாக்கிடுவாங்களோங்கிற மாதிரி ஒரு ஒரு டென்ஷன்லேயே அவருடைய பிரயாணம் இருக்கு. ஒரு ஆபத்தை எதிர்நோக்குனா டென்ஷன் தானே வரும், அந்த டென்ஷனை நோக்கி அந்த டென்ஷன்லேயே அவருடைய பிரயாணம் இருக்கு. இந்த சிஷ்யர் போற வழியில என்னன்னு சொன்னா, அங்கே இப்படி இந்த மாதிரி கலவரங்களோ இதுகளோ ஒன்றும் பிரச்சனைகளோ இல்லை. அதனால எங்கள் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு இடம் கிடைக்குது, எல்லாமே வசதியாக இருக்குது. அதனால இவருடைய அந்த சிஷ்யருடைய பயணம் வந்து ஒரு அமைதியோடு இருக்குது. குருநாதர் பயணம் வந்து டென்ஷனில் இருக்குது, சிஷ்யருடைய பயணம் அமைதியோடு இருக்குது, மன அமைதியோடு இருக்குது. இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், குருநாதர் உயர்ந்தவரா, சிஷ்யர் உயர்ந்தவரா? ஏன்னா குருநாதர் டென்ஷனில் இருக்கிறார், சிஷ்யர் அமைதியில் இருக்கிறார். யாருடைய நிலை உயர்ந்த நிலை? குருநாதர் உயர்ந்தவரா, சிஷ்யர் உயர்ந்தவரா? இதுதான் கேள்வி. இதுக்கு உங்கள் பதிலை வந்து நீங்கள் சொல்லணும்னாலும் சொல்லலாம், சாட்டில் போடுறதால. இருவரும் சமம், அது ஒரு பதில். மதனிஷ் கண்ணா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். கண்ணா வாங்க. ஐயா வணக்கம். ஷார்ட்டா சொல்லுங்க. புரிதல் படி இருவரும் சமம் தயா, ரெண்டு அதாவது அவங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணல ரெண்டு பேருக்குமே, அது வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இருவரும் சமம். ஓகே சரி, நெக்ஸ்ட் இஸ் பரமசிவம். ஐயா இது அகத்துல ஏற்படுறது தானே, அது பாட்டுக்கு அதை ஏற்படுத்திட்டு போகுது,
அத ரெண்டு பேருமே ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. ஆனா ரெண்டு பேரும் சமம் தாங்க ஐயா. ஓகே ஓகே நன்றி கௌதம். ஐயா இது நடக்கிறது ரெண்டுமே புறச்சூழல்ங்கிறதுனால இதுல உயர்ந்தவர்னு யாரையும் கற்பித்து அப்படியேதான் இல்லைங்க நடக்கிறது வெளியில. அதனால இது ரெண்டு பேரும் வேற வேற திசையில போயிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அதை எதிர்கொள்ளதான் வேணும். அதனால உயர்ந்தவர்னு யாரையும் தனியா சொல்றதுக்கு இல்லைங்க. சரி ஓகே நன்றி. சரியா ஓகே கரெக்ட் தான் ரெண்டு பேருமே சமம்தான். ஏன்னா இதுல வந்து அகத்துல வந்து சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தானே வரும். இப்ப கண்ணாடியில என்ன தெரியுதோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வரும். சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு டென்ஷன் இருந்தா தானே அவரு ஆபத்துல இருந்து வெளியே வர முடியும். அவர் வழிகாட்டுறதுக்கு தான் அந்த இது வருது. அவரு அந்த டென்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒன்றும் போராடல. அதனால ரெண்டு பேருமே சமம்தான். இப்போ நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி தான் கேட்டோம். அப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னு சொன்னால் குருநாதருக்கு டென்ஷன் வந்ததா அப்போ அவர் ஞானியே கிடையாதுன்ட்டார். அவர் மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே எது வந்தாலும் ஞானி தான். ஞானித்து ஞானிய ஞானியா ஞானி இல்லையாங்கிறது வந்து அவருக்கு வரக்கூடிய எமோஷனை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. அது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு அவருடைய இயல்புல இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம இயல்புல எல்லாமே இருக்கும். எல்லா உணர்வுகளும் நமக்கு இருக்கும். அந்த இயல்புகள்ல அந்த இயல்பு இருந்தா தான் பயம் வரலாம், கோபம் வரலாம், வருத்தம் வரலாம், எல்லாம் வந்தா தான் செயலுக்கு சரியா வரும். சில இதுகள் வரவே இல்லைன்னு சொல்லி சொன்னா அது சரியே இல்லை. எல்லா இயல்புகளும் இருக்கணும். ஆனா அது வந்து நம்மளை முடக்கி போடாத தன்மையில அது செயல்படும். அடுத்த இரண்டாவது கேள்வி. இப்போ நாம் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், கஷ்டப்படுறாரு, அவருக்கு உதவி பண்ணுறோம், அது ஒரு நல்ல செயல்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை அபகரிக்கிறோம், இது சரியான செயல் இல்லை, தப்பான செயல்னு சொல்கிறோம். இதில் உதவி பண்ணுறது உயர்ந்த செயல், அபகரிக்கிறது தாழ்ந்த செயல்னு சொல்கிறோம். இதே மாதிரி நமக்கு நிறைய விதமான உணர்ச்சிகள் இருக்கு. நம்ம மனசுல வந்து பயம் இருக்கு, வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, அன்பு இருக்கு, கருணை இருக்கு, ஒரு பொறாமை இருக்கு, எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் இருக்கு. இதுல வந்து உயர்ந்த உணர்ச்சி எது, தாழ்ந்த உணர்ச்சி எது? சீனிவாசன் அன்மியூட். ஐயா எல்லா உணர்ச்சிகளும் சமம்தான் ஐயா. ஓகே குட். நெக்ஸ்ட் இஸ் பரமசிவம். சார் இது வந்து ஏற்படுறது அது பாட்டுக்கு ஏற்படுது. எதா இருந்தாலும் இதுல எது நம்ம நல்லது கெட்டதுன்னு இதுல வந்து பாகுபடுத்த அவசியமே இல்லையா? சரியா சரி ஓகே. இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க சாட்ல, செந்தில் ஆறுமுகம் சமம் ஐயா. ஆல் ஆர் சேம், ஷுட் நாட் பாதர். ஓகே சரியா சரி, எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. வேற கேள்விக்கு ஒண்ணுமே இடம் இல்லை. சரி இருந்தாலும் நம்ம ஒரு மூணாவது ஒரு கேள்வின்ட்டு ஒண்ணு வச்சிருக்கிறோம், அந்த கேள்வியும் கேட்டு முடிச்சிருவோம். இப்போ நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறீங்க, அது 10 மாடி கட்டடம். நீங்க 10வது மாடியில நீங்க 10வது ஃப்ளோர்ல நீங்க இருக்கிறீங்க. உங்களை பார்க்கறக்கு புதுசாக ஒரு நண்பர் வர்றார். அன்னைக்கு தான் முதல் முதலாக உங்கள் வீட்டை பார்க்குறக்கு வர்றார். ஒரு லிஃப்டில் வந்து 10வது மாடி 10வது ஃப்ளோருக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றார். நீங்கள் அவரு அப்போ அவரு எல்லாம் இது முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவர் மேலே நம்ம டாப்பில் போனால் அதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸ் தான். 10வது அந்த ஃப்ளோர் முடிஞ்சு போயிருது, அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் தான் இருக்குது. அந்த ஓப்பன் டெரஸையும் பார்த்து ஒரு சிட்டி அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாமா, வர போகுமான்னு சொல்லி மேலே சொல்கிறாரு. நீங்களும் சரி வாங்க போகணுமே, போய் பார்ப்போமே, நல்லா மேலே இருந்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சிட்டியே டோட்டல் வியூ, ஒரு பேர்ட் சை வியூங்கிற மாதிரி நல்லா தெரியும், வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. அப்புறம் அந்த ஓப்பன் டெரஸுக்கு வராது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போயிடுது.
அங்க மேல போய் உட்கார்ந்து எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு என்னன்னு சொன்னா, இதுக்கு மேலையும் நான் போலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுதான் கேள்வி. இதுக்கு மேலையும் நான் போலாமான்னு கேக்குறாரு. பரமசிவம், ஏன் இதுக்கு மேல போறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லையே, ஆதாரம் இல்லாமல எப்படி போக முடியும்? அவர் கேக்குறாரு நான் போலாமான்னு கேக்குறாரு. போக முடியாது ஐயா. சரி, நெக்ஸ்ட் சீனிவாசன். ஐயா போலாங்க ஐயா, இதை விட அதிகமான உயரம் உள்ள கட்டடத்துக்கு போனா போலாம். அந்த அந்த கட்டடத்துல அடுத்த கட்டடத்துக்கு போய் சொல்லல, அந்த கட்டடத்திலேயே இதுக்கு மேலேயே நான் உயரமா போலாமான்னு சொல்றேன். அவர் தூக்கி பிடிச்சா அவருக்கு வந்து ஹைட்ல நிக்கலாம் ஐயா. நீங்க அவருக்காக ஒரு வழியை ஏற்படுத்திட்டீங்க. சரி, அப்புறம் அப்புறம் சாட்ல போட்டிருக்காங்க, முயன்றால் போகலாம், நாட் நவ். அப்புறம் திஸ் இஸ் தி ஹையஸ்ட் லெவல், நாட் பாசிபிள் டு கோ அப், இந்த மாதிரி பதில் போட்டிருக்காங்க. இப்போ அவர் உங்ககிட்ட கேக்குறாரு இதுக்கு மேல என்ன போட்டுமான்னு கேக்குறாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? கற்பனையில் போகலாம் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. சரி, என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க முடிஞ்சா போங்க, நம்ம வேண்டான்னு நாம ஏன் சொல்லுவானே, நீங்க முடிஞ்சா போயிடுங்கன்னு சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரிதான் சொன்னா, அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. நான் ஏதாவது ஒரு வேலை செய்வேன்னா செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் அது மீனிங்லெஸ் ஆகும். மீனிங்லெஸ்ஸாக நீங்கள் நான் ஏதாவது ஒன்று செய்வேன்னா செய்யுங்க. இப்போ நீங்கள் வந்து ஜீரோ இருக்கு, ஜீரோவை வந்து 50 பெருக்கினா எவ்வளோ வரும்? யாராவது சொல்லுங்க, ஜீரோவை 50 பெருக்கினா எவ்வளவு வரும்? ஜீரோ வரும்னு கொடுத்துருக்காரு. எல்லாமே ஜீரோ தான். ஒருத்தர் என்ன சொல்லுங்கன்னா, நான் 50 பெருக்கணும், நான் ஜீரோ வரும், நான் 500 பெருக்கட்டுமான்னு கேக்குறாரு. நீங்க எத்தனை வேணாலும் பெருக்கிடுங்க, எத்தனை பெருக்கினாலும் அதான் வரப்போகுது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, அகத்தை பொறுத்த அளவுல எல்லா செயலுமே மீனிங்லெஸ் அளவு தான். மீனிங்லெஸ் ஆன செயல் என்ன செய்வேன்னா செய்யுங்க, செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா அங்க வந்து அதாவது அது மீனிங்லெஸ்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அங்கே நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு பிறகு ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது அந்த செஞ்சிட்டோங்கிறது தவறு கிடையாது. செஞ்சால் செய்யுங்க, செய்யலைனாலும் ஒன்றும் இல்லை, செஞ்சாலும் ஓகே, செய்யலைனாலும் ஓகேன்னு சொன்னால் அகத்தை பொறுத்தவரை அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரும். அதனால் அகத்தை பொறுத்தளவு நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவ்வளோதான். பிறகு வந்து அகம் வந்து அதுவாக இயங்கும். அது அதுவாக இயங்கும் பொழுது அது அதுவே நல்லா எல்லாமே சரியாயிரும். புறத்துக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து திட்டமிட்டு செயல்படலாம். இப்போ இதில் நம்ம வந்து இதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம சில ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நம்ம 3 முடிச்சிடுறோம், சில இதுகளை நமக்கு அன்செட்டில்டாக இருக்கும், சில கேள்விகளுக்கு வந்து மேட்ச் ஆகாமல் சில இதுகள் இருக்கலாம். அப்போ சில இதுகள்லாம் நம்ம அனுபவபூர்வமாக சில இதுகளெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கோம். அப்போ சில அவங்களுமே கூட அவங்க வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வரலாம், சில உணர்வுகளை எப்படி இது பண்ணலாங்கிறது வரலாம். அதனால சில இந்த மாதிரி இதுகளை டீல் பண்ணுறக்கா தான் நம்ம ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்னு சொல்லி ஒரு ஃபைனலாக ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். அது எதுக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞான முகாம் முடித்தவங்களுக்காக மட்டும்தான் அந்த புக்கை கொடுப்போம். மற்றவங்களுக்கு சாதாரணமாக காமன் சேல்ஸ் அது கிடையாது. இப்போ அதுவுமே என்னன்னு சொன்னால், நீங்கள் உடனே நீங்கள் அந்த புக்கை ரெஃபர் பண்ணக்கூடாது, வாங்கன்னா வாங்கிடுங்க. அதுவும் கூட நீங்கள் ஒரு 1 முடித்து, இப்போ நீங்கள் முகாம்னையோட முடியுது, இதிலிருந்து ஒரு 1 முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த புக்கை கூட படிக்கலாம். அந்த புக்கை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் வேற யாருக்கும் அந்த புக்கை நீங்கள் கொடுக்கக்கூடாது, உங்கள்கிட்ட மட்டுமே பர்சனல் காப்பியாக மட்டும்தான் நீங்கள் அதை வச்சுக்கணும். அது ஞானம் முகாம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டுமாக தயார் பண்ண புக்கு அது. ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், நம்ம ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய ஏதாவது ஏற்ற இறக்கங்களில் எப்படி நம்ம எடுத்துக்கிடுறதுங்கிறத பற்றிய டீட்டெயில்ஸ் அதில் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் 1 நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னாலுமே உங்களுக்கே வந்து அந்த புக்கு கூட தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஓகேன்னு சொன்னால் அந்த புக்கு கூட உங்களுக்கு தேவை இல்லை.
உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டதுன்னா மட்டும் கூட நீங்க அந்த இதை வாங்கிக்கிடலாம், இல்லது நீங்க வாங்கி வச்சு கூட ஒரு மாசம் கழிச்சு படிச்சுக்கிடலாம். இப்ப இன்னைய பொறுத்த அளவில் வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் அனைவரும் ஞானம் பெற்றவர்கள், ஞானிகள்னு சொல்லி நாங்க டெக்ளேர் பண்ணிடுறோம். சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, ஆனா அந்த சர்டிஃபிகேட்டை மடிச்சு பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா ஒண்ணு அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பாத்துக்கிடுங்க. நீங்க அடுத்தவங்கள்ட்ட காட்டி ஞானின்னு சொல்லி நீங்க சர்டிஃபிகேட்டை காட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து உங்களை கொஞ்சம் மேலங்கிலமா பார்ப்பாங்க. ஆமா, இது கொஞ்சம் அக்னி நட்சத்திரமான பீரியடு தான். சரி, இருந்தாலும் கொஞ்சம் தூரல் எல்லாம் கூட விழுந்தத அப்படியுமா உங்களுக்கு இப்படி ஆகி போச்சுதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசிப்பாங்க. அதனால அதெல்லாம் வேண்டாம். அதனால நீங்க அந்த சர்டிஃபிகேட்டை உங்களோட மட்டும் வச்சுக்கிடுங்க. அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது மற்ற இதுகள் எல்லாமே அடுத்த கட்டமா நாம வச்சுக்கிடலாம். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு சயின்ஸா இருக்கிறதுனால யாருக்கு வேணாலும் நம்ம அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை வந்து நீங்க ஞானங்கிற வேர்டு டைட்டில்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் கலவரப்படுத்திடும். ஏன்னா எல்லாருக்குமே புத்தரும் நானும் ஒன்னா, ரமணரும் நானும் ஒன்னாங்கிற கேள்வியே நம்மளை வந்து நம்மளை தடுமாற வச்சிடும். ஏன்னா அவங்க இருந்த நில என்ன, நாம இருந்த நில என்ன, சொல்லப்போனான்னு சொன்னா அவங்க வந்து அடைஞ்சது உண்மை ஒரே விஷயம்தான், ஆனா அவங்க சொல்றது எல்லாமே சொல்ல தெரியாம சொல்லிட்டாங்கிற மாதிரிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற விதமா சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த உலகமே ஞானமயமா ஆயிருக்கும், எல்லாருமே ஞானிகளா இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, அவங்களோட ஃபாலோவரா தான் இருக்காங்களோட ஞானிகளா இல்லை. இப்ப உண்மையான ஞானிகள் வந்து ஃபாலோவர் கிடையாது, அவங்க எல்லாம் எல்லாருமே நீங்க உங்க சொந்த காலில் தான் நடக்கணும். நீங்க என்னுடைய ஃபாலோவர் கிடையாது, நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு இண்டிவிஜுவல் ஞானி. ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கு, எனக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு, அந்த மைண்ட் செட் படி தான் நம்ம வாழலாம் முடியும். ஞானிங்கிறதுனுடையனால ஞானி எல்லா ஞானியும் ஒரே மாதிரி வாழ்வாங்க, ஒரே மாதிரி ஒரே ஒரே டைப்பான வீடுல வசிப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்கன்னுட்டுலாம் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தனி இண்டிவிஜுவல் தான். அதனால இங்க ஞானியாவே இருந்துகிட்டு நீங்க எல்லாம் நீங்க என்ன வேலையை செஞ்சீங்களோ அந்த வேலையை செய்யலாம். ஆனா அதனுடைய சிறப்புகள் இருக்கும். உங்க மாற்றங்கள் எதையாவது ஒண்ணு மாற்றணும், சீர்திருத்தணும்னு சொல்லி சொன்னா புறத்துல நீங்க சீர்தமைச்சுக்கிடுங்க, அகத்துல வந்து உங்களை மனப்பூர்வமா விட்டுட்டீங்கன்னு சொன்னா நேச்சுரலா எல்லாமே நல்லாவே வந்துடும். உங்க இயல்பை கூட மாறி போயிடும். பழைய இயல்புல நீங்க இருக்க மாட்டீங்க, பழைய இயல்புகள் கூட மாறிடும், எல்லாமே ரிஃபைன்ட் ஆயிரும், அது தானாவே நடக்கும். நீங்க மாத்தணும்னு நினைச்சா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாறாது, அது இன்னும் கொஞ்சம் தான் காம்ப்ளிகேட்டட் ஆகும். அதனால நீங்கள் அதை சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால இப்போ நினச்சிங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அதை என்ன எப்படி சொல்லணும்னு சொன்னால், அவங்களுடைய எல்லாருக்குமே பிரச்சனைகள், பிரச்சனை இல்லாமல் யார் இருக்கா, எல்லாருக்குமே பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை எப்படி அணுகி பிரச்சனையிலிருந்து வெளியேறதுக்குங்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க, ஞானம் அடைகிறதுக்கு கற்றுக் கொடுக்காருங்க. இப்போ அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி அதை கற்றுக் கொடுத்தா அவங்க புரிவாங்கங்கிறத கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் கூட வரும். அந்த இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இதே மாதிரி தான் சென்னையில் கூட ஒருத்தர் ஒரு ஒரு பேங்க்கில் பேங்க் அதிகாரி அவர் தான் என்னன்னா கடைசியில் அந்த பேங்க்கில் உள்ள எல்லா கணக்குகளையும் அவர் தான் கடைசியில் டேலி பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். அப்போ அவர் வந்து ஏன்னா காலையில் நல்லா ஸ்டாப் அண்ட் ஸ்வீட்டாக அவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, கடைசியில் அந்த ஃபைனலாக வந்து எல்லா கணக்கையும் டேலி பண்ணும் பொழுது அவருக்கு மண்டை பிச்சுக்கிடுவார். ஏன்னா ஒவ்வொரு கணக்கும் ஒன்றும் டேலி ஆகாது, ஒரு கணக்கு அங்கேயும் ஒரு கணக்கு இங்கேயும் தலையை பிச்சுக்கிட்டு அவர் இருக்கிறத பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுவாங்க, என்ன இப்படி கடும்பாடு படுறாருன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை கிடையாது, இவருக்கு தான் அந்த வேலையில் இருந்தார். அதனால கடும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மற்றவங்கள்லாம் பரிதாபப்படுவாங்க. பிறகு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்ததுக்கு பிறகு அவர் காலையில் எப்படி சாப்பிட்டு ஸ்வீட்டாக வேலை பார்த்தாரோ அதே மாதிரி அந்த கணக்கை முடிக்கிற நிலையிலையும் கணக்கு எழுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அவர் மன நிம்மதியோட மன உரிமையோட ஈஸியாக அவர் விளையாட்டு போல அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் முன்னால் இப்படி இருந்தீங்க இப்போ இப்படி மாறிட்டீங்களா என்ன மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் அவர் அவங்களுக்கு ஞானத்தை போதிக்க ஆரம்பித்தார், எல்லாரும் காதை பொத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பிறகு அவர் அது பிறகு போதிக்கிறது இல்லை, அவர் வேலையை மட்டும் சாப்பிட்டன் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிட்டு போயிட்டாரு, போதிக்கிற வேலையை விட்டுட்டார். அதனால போதிக்கிற வேலைங்கிறது அதில் சிலவங்களுக்கு டீச்சிங் கெப்பாசிட்டி இருக்கும்,
அடுத்தவங்களுக்கு எடுத்து எப்படி சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்கிறது விளக்கி சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னு சொன்னா விளக்கி சொல்லலாம். அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவா அந்த அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஈஸியா எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க, யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க. மற்றபடி நீங்க ஞானத்தை போதிக்கிறீங்கன்னு சொன்னாலே எல்லாருமே உங்களை விரோதிகளா கூட பார்க்க ஆரம்பிச்சு. இப்ப இது வந்து இன்னைக்கு நடந்தது இல்லை, எல்லாம் என்ன என்ன காலங்காலமும் அப்படிதான் நடந்தது. ஜீசஸே சொல்வார், ஞானிகளுடைய சொந்த ஊரில் கனம் பண்ணப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இது வந்து அது அதுவும் ஒரு இயற்கை உண்மை தான் அது. அதனால என்ன சொன்னா ஞானம்ங்கிறது வந்து ஒரு இப்ப நம்ம காலத்துக்கு பிறகு வேணா உள்ள ஞானத்தை சொல்றேன்னு சொன்னாலும் கூட எல்லாருமே அப்படியா ஞானம்னு சொன்னா என்னன்னு சொல்லி கேட்கற கூட தயாரா வந்துடும். ஏன்னா ஞானம்ங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயங்கிற ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டதுன்னு சொன்னா அப்புறம் ஈஸியா எல்லாருமே அது ஒரு டிரான்ஸாக்ஷன், ஞானங்கிற பேர் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இப்போ ஞானங்கிற பேர் வந்து ரொம்ப லோடடா இருக்கு. ஒரு ஞானங்கிறது ஒரு அரிதான கனி, எட்டாத கனி, இது நம்ம எட்டவே முடியாதுன்னு சொல்லி எங்கேயோ பெரிய கோபுரத்துல தூக்கி வச்சிருக்கிறோம். கோபுரத்தை தூக்கி வச்சிருக்கிறத போய் நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப உதாரணமா பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு தள்ளு வண்டியில ஒரு தங்க கட்டியை வச்சு வித்துட்டு போறாருன்னு வச்சுக்கிடுங்களேன், கிலோ 10 ரூபான்னு சொல்லி வித்துட்டு போறாரு, யாராவது வாங்குவீங்களா? அது உண்மையான தங்கமா தான் இருக்கும், யாரும் வாங்க மாட்டோம். அதுல ஏதோ பின்னால பின்னணியில ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு, அல்லது அது தங்கமா இருக்காது என்று சொல்லிதான் முடிப்போம் ஒழிய ஞானம் ஞானங்கிறது அப்படித்தான். ஞானம்னு நம்மளுக்கு சொல்லித்தாரேன் ஞானம்னு சொன்னா இதுக்கு பின்னணியில ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அப்படிதான் தப்பா நினைப்பாங்க, இது ஞானமாவே இருக்க முடியாதுங்கிற முடிக்கு தான் வருவாங்க. அதனால அந்த உபதேசம் பண்றது அது ஒரு அதுக்கு ஒரு டெக்னிக் நோக்கங்கள் அது இதெல்லாம் இருக்கு. அதுவும் நீங்க பண்றது கூட ஒரு நன்மை தான், ஏன்னா அது வந்து பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, நீங்க பண்றதே பெரிய உதவி தான். எல்லா உலகத்தையே நல்லா வச்சுக்கிடுறதுக்கு எல்லாருமே உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யத்தான் செய்யணும். அதனால இப்போதைக்கு முதல்ல நாம ஞானிங்கிறது மட்டும் ஒரு முடிவெடுத்து விடுவோம். இது ஒரு முடிவு எடுக்கிறதான், முடிவு எடுத்து முடிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஞானம் என்ன என்ன லிபரேஷன்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தேடுறது வேலையே வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது அதுவா இயங்குதுன்னு விட்டுறணும். நம்ம ஞானிங்கிறதுல நமக்கு நாமளே நிறைவாகி நம்முடைய வாழ்க்கையை நிறைவு பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் புற வாழ்க்கை அது எப்போ போல தொடரும், அங்கே நம்ம என்ன மாற்றங்கள் பண்ண முடியுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம இதோட நம்ம மெயின் சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சது. நம்ம ஈவினிங் வந்து நம்ம ஷேரிங், நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் என்னங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி என்னங்கிற புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நம்ம ஷேர் பண்ணுறோம். சில மிஷன் சம்மந்தமாகவும் சில டிஸ்கஷன். இதை நம்ம ஃபர்தராக நாம் தெரிஞ்சுக்கிட்டத உலகத்துக்கு என்ன ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, தெரியாதவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுதுங்கிறதையும் நம்ம ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய ஐடியாக்களையும் சொல்லுங்கள். நம்ம இந்த செஷனை இதோட முடிச்சுக்கிடுவோம். பாபுல் ஐயா மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அனைத்து ஞானிகளின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. இத்துடன் நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.